ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் டாக்டர் ஜிதேந்திர. இன்றையோட வீடியோவில் நம்ம இந்த பிட்ரேயல், அதாவது நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது முக்கியமாக வந்து ட்ரஸ்ட்டை எப்படி பண்ணலாம், யாரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் நம்ம ஏற்கனவே சைக்காலஜி தமிழில் போட்டிருக்கோம். அதுக்கு லிங்க்ஸ் கீழே இருக்குது. இது வந்து பிட்ரேயலுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கை துரோகத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோட் சொல்லுவாங்க, பிட்ரேயல் இஸ் ஸோ டிஃபிகல்ட் பிகாஸ் இட் ஆஃபன் கம்ஸ் ஃப்ரம் த பர்சன் தட் வி ட்ரஸ்ட் த மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க கிட்டேருந்து தான் நம்பிக்கை துரோகம் வருது அப்படிங்கிறது தான் இந்த நம்பிக்கை துரோகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிற விஷயம். இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்றது நிறைய பேரோட மனசை உடைச்சிடுது. அது அந்த பர்சன் கிட்ட மட்டும் உடைக்கிறது இல்லை, வேறு யார் மேலேயுமே அவங்க நம்பலாமா கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மனசை உடைச்சிடுது அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு நம்ம முதல்ல இது சைக்கலாஜிக்கலாக ஏன் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இதுக்கு மூணு ஆங்கிள் இருக்குது. ஒன்று, அந்த பர்சன் உங்களை பிட்ரே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா அவங்களே நம்பலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்க கூட நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு அபிப்பிராயமே மாறி போயிருக்கும். நம்ம யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். அது இரண்டாவது பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன். இதெல்லாம் இருந்தாலும் மூன்றாவது முக்கியமான விஷயமான, இப்போ நான் இந்த இடத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, எனக்கு இருக்கிற இந்த எமோஷ்னல் டேர்மா இல்லைந்து, அதாவது இந்த எமோஷன்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கேன், மனசுக்குள்ளே வேறு எதுவுமே யோசிக்க முடியல அப்படின்ற இந்த இடத்துலேருந்து நான் முதல்ல எப்படி வெளியில் வருது அப்படிங்கிற மூணாவது ஆங்கிள். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல மனிதனுடைய சைக்காலஜி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு பேசிக்காக ட்ரஸ்ட்டுன்றது தான் இன்ஸ்டிங்க்ட், டவுட்டுன்றது லேர்ன்ட். அதாவது நீங்கள் பிறக்கும் பொழுதே நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் பிறக்கிறீங்களே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யார் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இதனால தான் நம்ம நிறைய நேரங்களில் வாழ்க்கையின் ஏர்லியர் ஸ்டேஜஸில் நிறைய பேரை நம்பிடுவோம். அதுக்கப்புறமா அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற பாடங்களால் அவங்க செய்கிற தவறுகளால் நம்ம மனசு ரொம்ப கல்லாகி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம யாரையுமே நம்பாமல் போயிடுவோம். இதுதான் நமக்கு இருக்க ஒரு பிரச்சனை. சில மனிதர்கள் மட்டும் இந்த பாடங்கள்லேருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு யாரை ட்ரஸ்ட் பண்ணலாம்ன்ற மட்டும் யோசிச்சுக்கிட்டு எல்லாரையுமே டவுட்டாக பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்ற தெளிவோடு வெளில வருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய யங்கர் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நம்புகிறவங்களாக இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வயது ஆக ஆக தான் இந்த நம்பிக்கை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை துரோகம் அப்படின்றது அவங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் மேலேயுமே அக்கறை இருக்காது, யார் மேலேயுமே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இந்த உலகம் அந்தளவுக்கு அவங்க மேலே கொடுமையை இழைச்சிருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை. இதே நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னா, இதுதான் யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் ஹியூமன் லைஃப்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, இதுதான் எதிர இருக்கிற பள்ளம், இந்த பள்ளத்தில் உழாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றது யோசிக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் இதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ நமக்கு பேசிக்காகவே இருக்கிற இன்ஸ்டிங்க்ட்டு ட்ரஸ்ட்டு தான். அந்த ட்ரஸ்ட்டுன்ற இன்ஸ்டிங்க்ட்டை கொஞ்சம் சில நேரங்களில் ஃபைட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது அவசியம் தான். இப்போ முதல்ல இந்த மூணு ஸ்டேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் முதல்ல வந்து நான் இதுலேருந்து ரிக்கவர் ஆகணும். முதல்ல இந்த எமோஷ்னல் டர்மாயிலேருந்து இந்த தலைவலியிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். விழுவதற்கு முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது, எதை பற்றியுமே தெரியாதுன்ற நிதர்சனம் புரிஞ்சிக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா யார் வேணால் விழலாம், இப்போ இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க நான் கூட இதில் விழலாம். ஏன் அப்படின்னா நானும் ஹியூமன் பீயிங் தான், நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ இதில் விழுந்ததுனால நான் முட்டாளு, நான் தான் பார்க்காம இருந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல யார் வேணால் இருந்திருக்கலாம் அப்படின்றது முக்கியமான புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, ஆக்சிடென்ட் மாதிரி தான் இந்த நம்பிக்கை துரோகமும். நிறைய நேரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் அதை செய்யணும்னு நினச்சி கூட செஞ்சிருக்க மாட்டாங்க, அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கும். அது எப்படிங்க நம்பிக்கை துரோகம் ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கும் அப்படின்னா, அதுதாங்க ஹியூமன் பீயிங்ஸு. ஒரு மேனேஜர் இருக்காரு, தினம் உங்களுடைய கம்பெனியோடைய எல்லா அக்கௌண்ட்ஸையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அன்றைக்கி திடீர்னு அவருடைய வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக பணம் தேவைப்பட்டது, அன்றைக்கி கையில் இவருக்கு எடுக்கிறதுக்கு பணம் இருந்தது, அன்றைக்கி எடுத்துட்டார் பணத்தை. இவ்வளோ வருஷமாக நம்பிக்கையாக தான் இருந்திருக்காரு, அந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸில் அவர் தவறு செய்துட்டார். காரணம் என்னென்னா, அன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இவர் நம்பிக்கையே தகுந்த மனிதரே கிடையாது, இவர் ரொம்ப தவறான மனிதர்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லணும்னா சொல்லலாம், ஆனால் அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது தான் அவசியமான விஷயம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு சில நேரங்களில் நம்பிக்கை துரோகம்ன்றதே ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், எல்லாருமே பட்டு தான் கற்றுக்க முடியுங்க. சில விஷயத்தை கேட்டு கற்றுக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. முதல்ல அந்த எமோஷன்லேருந்து வெளியில் வர முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் டைம் இருக்கும்பொழுது, இதுக்கப்புறமா நான் யாரை நம்பலாம், எப்போ நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாமே
தவிர இந்த விஷயத்தில் நம்ம இதை பற்றி அதிகமாக யோசித்து பயனில்லை. ஆனால் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த நம்பிக்கை துரோகத்தால் உங்களுடைய நிஜ வாழ்க்கை அஃபெக்ட் ஆகிருக்கும். அது உங்கள் குழந்தைகளுக்கு அஃபெக்டாக இருக்கலாம், இல்லாட்டா உங்கள் வேலையை போயிருக்கலாம், இல்லாட்டா வந்து வேற ஏதாவது ஒரு பண ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எமோஷன்ஸில் இப்போ டீல் பண்ணுறது முக்கியமான விஷயம் கிடையாது, வாழ்க்கையோடு டீல் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ட்ராக்கில் எடுத்துகிட்டு வரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். அது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கீங்க, உங்கள் பிரச்சனையை கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்றதுனால அந்த நாட்கள் கடக்க கடக்க உங்களுக்கு இந்த எமோஷனல் டர்மாயிலும் கம்மியாகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் எமோஷன்ஸ் வந்து டிரான்சிட்டரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது டக்குன்னு மேலே வந்துட்டு கீழே வந்துடுது இல்லைங்களா, அந்த மேலே இருக்க பாயிண்ட்டை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்டாக அந்த எமோஷன் சப்சைட் ஆகிடும். ஸோ அந்த பார்ட் ஒன் எமோஷனலாக இருக்கிறதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்கள் வேலையை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் உங்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்காததும் தான் ரொம்ப அவசியமான விஷயம். இரண்டாவது பாயிண்ட்டு, இவங்களை நம்பலாமா வேணாமா? இப்போ இந்த நம்பிக்கை துரோகத்தை இவங்க செஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறமே இவங்களை நம்பலாமா கூடாதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது அவங்க ஏதோ ஒரு வாட்டி செஞ்சிட்டாங்களா, ஆக்சிடென்டலாக செஞ்சிட்டாங்களா, இல்லை அது ரொம்ப நாளாக திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்களா அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமான விஷயம். திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்க ஆக்சிடென்டலாகவோ இல்லட்டா அந்த நேரத்துலேயும் அதை செய்யலை. அவங்க அதை ரொம்ப யோசித்து தான் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே கம்மிங்க. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு தவறை செஞ்சிட்றாங்க அப்படின்னா அப்போது அவங்கள மன்னிக்கிறத வந்து கஷ்டம்தான், ஆனால் அதை செய்யறதுக்கும் முயற்சி செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே தவறுகள் செய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்க மனிதர்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இல்லை அப்படின்னாலும் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நம்ம அவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம். இப்போ இந்த வாட்டி நடந்துருச்சு, நெக்ஸ்ட் டைமே இப்படி தான் நடக்குங்களா, உங்களை நான் நம்பலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். ஆனால் அவங்க இதை ரொம்ப நாளாக திட்டம் திட்டி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துடுறது நல்லது. ஸோ இது பார்ட் டூ ஆஃப் தி ஈக்குவேஷன். இப்போ பார்ட் த்ரீ ஆஃப் தி ஈக்குவேஷன் வருவோம். இவங்கக்கிட்ட ஏமாத்துட்டோம் சரி, இதுக்கப்புறமா இந்த உலகத்தில் மற்றவங்கக்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறது எப்படி? அப்போ நான் யாரையுமே நம்பாமல் இருந்துடலாமா அப்படின்ற கேள்வி தான் மூன்றாவது கேள்வியாக வரும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க, நம்ப கூடிய மனிதர்களும் இருக்காங்க, ஆனால் பெரும்பாலும் நம்ப முடியாத மனிதர்களும் நிறைய இருக்காங்க. ஆனால் மனிதர்கள் நிறைய நேரங்கள் அவங்க சூழ்நிலையின் காரணமாக கூட வந்து நம்ப தகுந்த மனிதர்களாக இல்லாமல் போகலாம் அப்படின்றத அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இன்கேஸ் இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு சக்தி இருக்கா அப்படின்ற விஷயங்களை நான் யோசிக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முதல்ல நம்ப ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய விஷயங்களுக்கு நம்ப ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஒருத்தர்கிட்ட ஒரு கோடியை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கன்னு எந்த கம்பெனிலும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு தான் நம்ப ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் வாழ்க்கையும், முதல்ல எடுத்த உடனே எல்லா நம்ப தகுந்த விஷயங்களும் எல்லாருக்கும் கொடுக்கறது நம்மளுடைய தவறு தானே தவிர அது அவங்களோட தவறு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? மூன்றாவது விஷயமாக, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர உங்களாலேயே சில ட்ரெய்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இந்த மனிதர்களை பார்த்தா நம்ம கூடிய மனிதர்களாக தெரியுது அப்படின்ட்டு, அது வாழ்க்கையை போக போக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் நம்மளுடைய ஜட்மெண்ட்டை நம்ம ஓரளவுக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்றவர்களுடைய ஒப்பீனியனும் ஓரளவுக்கு கேட்டுட்டு அதையும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணால் நல்லது. ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மற்றவங்களோட ஒப்பீனியனும் சரி நம்மளுடைய தெளிவும் சரி அது பெட்டராகிட்டே போகும். ஸோ வயது ஆக ஆக உங்களுக்கு முதிர்ச்சி பெற பெற அதுக்கப்புறமா நீங்களே இவங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவுகளே எடுக்க ஆரம்பிக்கலாம். இதையும் தாண்டி எதை வச்சு யாரை நம்பலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே சைக்காலஜி தமிழில் வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலாம், கீழே லிங்க்கில் இருக்கும். ஸோ முதல்ல நம்மளை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கூடாது, அந்த எமோஷன்லேருந்து வெளில வர பார்க்கணும், அதுக்கு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இரண்டாவது, இவர்கள் கூட வாழலாமா, இவர்களோட நினைந்து பயணிக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு முடிவெடுக்கணும். அதற்கு எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க இதை எதேர்ச்சியாக செஞ்சிட்டாங்களா இல்லை பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்களான்றத யோசிக்கிறது. மூன்றாவது, யார்கிட்ட நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா ஆரம்ப காலங்களில் நம்ம சில நண்பர்களிடமோ இல்லை நமக்கு நலம் யோசிக்கும் மனிதர்களிடமோ பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வர முயற்சி செய்யலாம். சைக்காலஜி தமிழின் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்.